பங்கர் அதனையே உணவாகி உண்டு குலையுரு கொடுமை தன்னை கொலைந்திட செய்தார் என்றோம்ப்பா அந்த விஷத்தை சாப்பிட்டு தான் பானம் பண்ணி நல்ல பெயரை கொடுத்து எல்லாரும் பரம ஆனந்தத்தை அடைஞ்சாலாமே இந்த சரித்திரம் சத்தியமானு கேட்டு ஸ்லோகத்தை முடிச்ச பட்டத்ரி அடுத்த பரிணாமமாக மகாவிஷ்ணு கடைய ஆரம்பிச்ச உடனே அமிர்தம் வந்ததா இல்ல வேற ஏதாவது ஒரு வஸ்துக்கள் வந்ததான் ஒரு கேள்வியை எழுப்பிண்டு இருபத்தெட்டாவது தசகத்தினுடைய இரண்டாவது ஸ்லோகத்தை தொடர இருக்கார் அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய ஒரு திருக்கோயில் உங்களுக்கு கவனத்தில் இருக்கும் தமிழ்நாட்டில் வந்தவாசியிலிருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய தென்னாங்கூரில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோயிலில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய மூலவர் பாண்டுரங்கனுடைய உயர்ந்த தரிசனத்தை இதோ அடைய நாம் துவங்கிவிட்டோம் ஆச்சரியமான ஒரு திருமேனி நின்ற திருக்கோலம் ஆதிசேஷனுடன் கூடிய பிரபைக்கு கீழே தான் சிகப்புக்கள் பதித்த உயர்ந்த கிரீடத்தை சார்த்தி கொண்டு அழகான திருமுகத்துடன் உயர்ந்த நேத்திர சேவையையும் இங்கே பாண்டுரங்கன் நமக்கு அளிக்கின்றார் பாண்டுரங்கன் அல்லவா நீண்ட அழகான கர்ண பத்திரங்கள் மிளிர தன்னுடைய பரமாத்ம ஸ்வரூபத்தை உணர்த்தக்கூடிய வகையிலேயும் நான் பாண்டுரங்கன் என்று நமக்கு காட்டுவதற்காகவும் தன்னுடைய இரு கைகளை கம்பீரமாக அழகாக இடுப்பிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சேவை நமக்கு பக்தி பரவசத்தை ஏற்படுத்துகின்றது சிகப்புக்கள் மாலையோடும் முத்துமணி மாலைகளோடும் சேர்ந்த பூமாலையையும் தான் சார்த்தி கொண்டிருக்கக்கூடிய பாண்டுரங்கனுடைய அழகாக அலங்கரிக்க கூடிய திருமார்பினுடைய தரிசனத்தையும் நாம் அளிக்கின்றோம் பக்தனுக்காக புண்டரீகனுக்காக கல்லின் மேல் நிற்கும் திருவடி தரிசனத்தும் நமக்கு பாண்டுரங்கரிடத்திலே இங்கே அழகாக கிடைக்கின்றது அது மட்டுமா இருபத்தெட்டாவது தசகத்தின் இரண்டாவது ஸ்லோகத்தை பட்டத்திரி ஆரம்பிக்கும் போதே அந்த ஸ்லோகத்திலே அந்த பார்க்கடலில் இருந்து எந்த காம அழகாக கோஸ்வரூபத்தோடு வர இருக்கின்றாளோ அந்த ரூபம்தான் இப்போது பார்க்கடலில் வர இருக்கின்றது அதுதான் அடுத்த ஸ்லோகம் என்று குருவாயிரப்பன் உணர்த்தவில்லை தென்னாங்கூரிலே பாண்டுரங்கன் நமக்கு உணர்த்தி விட்டான் ஏனென்றால் அவனுடைய பீடத்திற்கு கீழே இதோ நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது போல அழகான ஒரு காமதேனுவானது நமக்கு காட்சியை அளிக்கின்றது ஆக காமதேனு பீடத்திலிருந்து திருவடியிலிருந்து திருமுடி வரை மூலமூர்த்தியான பாண்டுரங்கனுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு இதே திருக்கோயிலே பாண்டுரங்கன் விட்டோம் பக்தர்களே இங்கு நாம் தரிசித்த மூலமூர்த்திக்கும் உற்சவமூர்த்திக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் மூலமூர்த்தி தனியாக பாண்டுரங்கனாக காட்சியளித்தார் உற்சவமூர்த்தியானவர் ருக்மாயி சமேத பாண்டுரங்கனாக காட்சியை அழித்து கொண்டிருக்கின்றார் நின்ற திருக்கோலத்திலே பரம கம்பீரமாக ராஜ தலப்பாகையை தான் கட்டிக்கொண்டு ஆச்சரியமாக சேவையளிக்கக்கூடிய உற்சவமூர்த்தி பழமையான விக்கிரகம் என்று நமக்கு தரிசிக்கும் போதே புலப்படுகின்றது சாந்தமான திருமுகம் நீண்ட நாசி தாமரை பீடத்தின் மேல் அகன்ற திருவடியினுடைய ஒரு சேவை அது மட்டுமா பச்சைக்கல் வெள்ளைக்கள் பதிக்கப்பட்ட உயர்ந்த கர்ணபத்திரம் வெள்ளைக்கல் மாலை தாமரை பதக்கம் மூலவர் போன்றே இடுப்பிலே திருக்கரங்களாகிய கைகளை கம்பீரமாக வைத்துக் கொண்டு நான் பாண்டுரங்கன் என்று மிடுக்குடன் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு வைபவம் மூலவர் இங்கு ஆச்சரியமாக தாயார் இல்லாமல் சேவை சாதிப்பதாலோ என்னவோ இங்கு அருகிலேயே ருக்மாயி சமேத சாக்ஷாத் ருக்மணி தாயாரும் நின்ற திருக்கோலத்திலே காட்சியை அளிக்க துவங்கிவிட்டாள் சாய்ந்த கொண்டை நீலக்கல் திலக்கம் சாந்தமான ஒரு திருமுகம் கர்ண பத்திரம் ஒரு பதக்கம் பாண்டுரங்கனுக்கு எந்தவிதத்திலேயும் அலங்காரத்தில் நான் குறைந்தவள் இல்லை என்று நிரூபிப்பது போல அழகாக பதக்கங்களையும் பவித்திர மாலையையும் தான் கொண்டு சுத்வாகுணான் புவன சுந்தர்தே என்று கண்ணனையே சரணமடைந்த ருக்மணி பிராட்டி ருக்மாயி சமேத பாண்டனாக மூலமூர்த்தியாகவும் உற்சவ மூர்த்தியாகவும் நமக்கு காட்சியை அளிக்க உற்சவ மூர்த்தியின் திவ்ய ஹாரத்தியோடு பாண்டூரங்கன் கிருஷ்ணனுடைய மற்றொரு சரூபமான குருவாயூர் கண்ணனுடைய உத்தமமான நாராயணிய ஸ்ரவணத்திற்காக நாம் குருவாயூருக்கு திரும்பிவிட்டோம் நாராயண பட்டத்திரியும் இருபத்தெட்டாவது தசகத்தின் இரண்டாவது ஸ்லோகத்தை கம்பீரமாக தான் துவங்கிவிட்டார் குருவாயூரப்பா

அசுரர்களோடையும் பரம சந்தோஷத்தோட அந்த பார்க்கடலை கட ஆரம்பிச்ச அப்படி கட ஆரம்பிக்க செய்ய கடல்லேருந்து என்ன வந்து தெரியுமா சுஜாதா இப்ப நம்ம தர்சனம் பண்ணமே அந்த காமதேனு ஆச்சரியமான சொரூபத்தோட அந்த கடலுக்கு மேல வராளாம் காமதேனு அப்படின்றது ஒரு கோமாதா பார்க்கறதுக்கு பசுவனுடைய ஒரு சொரூபமாக இருப்பான் அதனால் தான் பசுவனிடத்துல முப்பத்து முக்கோடி தேவதைகளும் நித்தியவாசம் பண்றான்னு சொல்றதும் பசுவை வணங்குறதுனால நமக்கு எவ்வளவு பெருமைகள் ஏற்படுறதுன்னு சாஸ்திரங்கள் சொல்றதும் தானங்களுக்குள்ளேயே உயர்ந்த தானம் கோதானம் பசுதானம் பண்ண எவ்வளவோ பலன்களை அடையலாம்னு சொல்றதெல்லாம் இருக்கே இந்த பசுவுக்கு எதனால பெருமை வந்து தெரியுமா குருவாயிருப்பா பசுவுக்கெல்லாம் ஒரு தலைவின்னு சொல்லலாம் இல்ல மாத்தான்னு சொல்லலாம் அவ யாரு காமதேனும் உற்பத்தியே காமதேனுவை வச்சுண்டு பின்னாடி வந்தது அந்த காமதேனு உற்பத்தியான கைராசி நீ கடலை கடைஞ்சு முதல்ல விஷம் வந்துருத்தே விஷம் வந்துருத்தே அப்ப இந்த விஷம் மாதிரி என்ன வருமோ என்ன வருமோனு தேவதைகள் பயப்படக்கூடாதுன்றதுக்காக நீ காமதேனுவ வரவேச்ச குருவாயிரப்பா எல்லாம் உன்னுடைய லீல தானே நீ நினைச்சிருந்தா விஷத்தை வரவழைக்காம தடுத்திருக்க முடியாதா நீ எல்லா ரூபமாவும் அங்க நீ ஆக்கிரமிச்சிருக்கிய இருந்தாலும் இவர்களுக்கு அந்த விஷம் வந்தா பரமேஸ்வரன் விஷத்தை சாப்பிட்டு கூட அமரரானார் தேவதைகள் அமிர்தத்தை சாப்பிட்டு தான் அமரராகணும்னு நினைச்சிருந்தா விஷத்தை சாப்பிட்டாலும் அவர் அமரர் தான் நிரூபணம் பண்றதுக்காக நீ விஷத்தை வரவழைச்ச உடனே அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக சோர்வடைஞ்ச பொறாளேனு காமதேனு அப்ப தேவதைகள் எங்களுக்கு வேணும்னா அசுரால் எங்களுக்கு வேணும்னா நீ குருவாயிரப்பா ஆச்சரியமான ஒரு பண்ண ஏன்னா இந்த காமதேனு எதை கேட்கறமோ அதை கொடுக்க கூடியது முக்கியமா பால் தயிர் நெய் இது எல்லாமே இடத்திலிருந்து உற்பத்தியாக போறது உனக்கு தெரியும் அப்ப இதெல்லாம் முக்கியமா யாருக்கு தேவை ரிஷிகளுக்கு தேவை ரிஷிகளை வா யாகங்கள் பண்ற சமயத்துல வாளுக்கு பால் தயிர் நெய் எல்லாம் ஹோமத்துல பண்றதுக்கு தேவையா இருக்கும் அதனால வசிஷ்டாதி மகரிஷிகளை கூட்ட இது தேவதைகளுக்கு வேண்டாம் அசுராலுக்கும் வேண்டாம் காமதேன்வர் ரிஷிகளுக்கு நான் கொடுக்க போறேன் அவளுக்கு தான் இது பிரயோஜனப்படும் அப்படின்னு அதனால தான் ராமன் வந்த போது அவனுக்கு வரவழைச்சு அப்பட்டாபிஷேக சந்தர்ப்பத்தில் ராமனுக்கு பரத்வாஜர் ஒரு விருந்த நடத்தினார் அயோத்தியா காண்டத்தில் பரதன் ராமனை தேடிண்டு பாதுகையை எடுத்து போற சமயத்தில் அயோத்திவாழ் லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு அங்க இருக்கிற பரத்வாஜர் ஆகாரத்தை போட்டார் பெரிய விருந்தை கொடுத்தாருனா எப்படி கொடுத்தாருனா காமதேனுவை வரவழைச்சு கொடுத்தாராம் அப்ப அந்த ரிஷிகளுக்கு காமதேனு பலவிதத்துல உயர்ந்து உதவியாக இருக்குன்றது நம்ம புராணத்தில் தெரியறது மகாவிஷ்ணுவான நீ யாருக்கு எதை கொடுக்கணும்னு அறிஞ்சவன் இல்லையா அதனால அதை அடுத்த கஷணமே ரிஷிகளுக்கு கொடுத்து உங்களுக்கு எப்பப்ப வசிஷ்டாதி ரிஷிகளுக்கு நான் கொடுத்துட்றேன் எந்தெந்த ரிஷிக்கு எப்ப தேவையோ காமதேனுவாளை என்ன உதவியோ அதை நீங்க அடையுங்கோன்னு நமக்கு நாராயணியத்துல ஒரு பெரிய ஒத்துமை காமதேனுடைய உற்பத்தி அதனுடைய பெருமையை சொல்லச்சே திடீர்னு குருவாயிரப்பன் ஒரு பாண்டுரங்கனுடைய பீடத்துக்கு கீழே தென்னாங்கூர்ல அந்த காமதேனுவோட தரிசனத்தோட அந்த கதையை கேட்க வச்சிருக்கார் அதுவும் குருவாயிரப்பனுடைய அனுகிரகம் தான் ரிஷிகள் எடுத்துடா பரத்னோ ஒரு குதிரை உண்டாருது கௌஸ்துபம் ஐராவதம்ன்ற யானை பாரிஜாத மரம்னு ஒவ்வொரு வஸ்துக்களாய் இவர் கடைய கடைய எதுவுமே விஷம் மாதிரி பயமுறுத்தக்கூடிய வஸ்துக்கள் இல்லை எல்லாருக்கும் உதவியாக இருக்கக்கூடிய வஸ்துக்கள் மேல மேல தோன்றியதாமேனு இந்த ஸ்லோகத்தை தொடர்கிறார் எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் நாம் தென்னாங்கூரில் எழுந்தருளியிருக்கக்கூடிய லட்சுமி நாராயண பெருமாள் சன்னதியில் கோதண்டராமனுடைய திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா ஒரு அறிவிப்பு ஸ்ரீ ராமானுஜ சபா ராம்நகர் நாக்பூர் ஆதரவில் மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள நாக்பூரில் வரும் பதினெட்டு மூன்று ரெண்டாயிரத்தி பதினேழு சனிக்கிழமை முதல் இருபது மூன்று ரெண்டாயிரத்தி பதினேழு திங்கக்கிழமை வரை அடியனுடைய நாராயணிய உபன்யாசம் நடைபெற உள்ளது இடம் பாத சபா ராம்நகர் நாக்பூர் தினசரி மாலை ஆறு மணிக்கு நாக்பூர் வாழ் அன்பர்கள் கலந்து கொண்டு குருவாயிரப்பனுடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் रायणा श्रीमन्नारायणा